वेलकम टू प्रमादम फूड्स இன்னைக்கு நம்ம கல்கண்டு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ கல்கண்டு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு சின்ன உலக்கால ஒரு உலக்க அதாவது 100 கிராம் உளுந்து எடுத்துக்கேன் 100 கிராம் பச்சரிசி எடுத்துக்கேன் இந்த ஒரு உலக்க உளுந்து எடுத்தீங்கனா ஒரு ஆளுக்கு அதாவது 100 கிராம் கல்கண்டு 100 கிராம் உளுந்து 100 கிராம் பச்சரிசி 100 கிராம் கல்கண்டு கல்கண்டை மட்டும் நல்லா பொடி பண்ணி வெச்சுக்கலாம் இதல ஒரே ஒரு ஸ்பூன் நான் துவரம் பருப்பு போட்டுர்க்கேன் இது வந்து வடை வந்து கொஞ்சம் நல்ல கலரா வரதுக்காக போடுவோம் நம்ம நார்மல் வடையிலே இத நீங்க போட்டுக்கலாம் இது ரெண்டே இப்ப நல்லா ஊற வெச்சிட்டு முக்கால் மணி நேரம் நல்லா ஊறின பிறகு அத நல்ல ஒரு துணியில விரிச்சிட்டு ஈரப்பதம் இல்லாம கிரைண்டர்ல போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் நல்ல கெட்டியா நீங்க ஆட்டி எடுத்துட்டு வடை போடும்போது ரொம்ப இலக்கமா தெரிஞ்சா இல்லனா உளுந்து சில உளுந்து நல்ல பொதபொதன்னு இருக்கும் அப்படி கூட தெரிஞ்சா ஒரு 2-3 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு போடிங்கனா வடை ரொம்ப நல்லா வரும் ஊற வச்ச பிறகு இதல தண்ணி இல்லாம ஆட்டணும் அதுக்காக ஒரு துணியில விரிச்சு வச்சிருக்கோம் பாருங்க தண்ணி இல்ல நல்லா உலர்ந்துருச்சு எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த உளுந்து போட்டு நல்லா ஆட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த கல்கண்டையை சேர்த்து ஆட்டணும் தண்ணி சேர்க்காம கெட்டியா ஆட்டி எடுத்துக்கணும் நல்லா கெட்டியா ஆட்டி எடுத்துக்கணும்ங்க இப்போ எண்ணெயை காய வெச்சுக்கலாம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி காய வெச்சிருக்கேன் ரொம்ப ஹைல வெச்சு வடை போட கூடாது இந்த மாவு எடுத்து இப்படி உருட்டணும் அப்புறம் இதல வச்சிட்டு தட்டினீங்கனா இப்படி ஃபிளாட் ஆயிடும் நடுவுல கொஞ்சம் தண்ணி தொட்டு ரவுண்ட் பண்ணீங்கனா ரவுண்ட் ஆயிடும் இது இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ना मीडियम फ्लेम कुछ कमिया वो अड़ेल कुछ वड़ वो रोम कुछ अब उप्रेटी होना ना वो नम्बर वीटल वचरपी पचरसी रेडिया அந்த பச்சரிசி மாவுல ஒரு 3 ஸ்பூன் மாவு ஆட் பண்ணிருக்கேன் இந்த மாவுல இப்போ பச்சரிசி ஆட் பண்ண மாவு இத போட்டு பார்க்கலாங்க வடை நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்லயே கூட வடை போடும்போது நார்மல் மெது வடை போடும்போதும் இந்த மாதிரி உலந்து பொதபொதன் வர உலந்தா இருந்தா கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு போட்டோம்னா நல்லா வரும் சோ அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துட்டு வடைய வந்து ரொம்ப பெரிய உருண்டை எடுத்துக்காதீங்க சின்னதா எடுத்துக்கோங்க ஏன்னா அதுவே நம்ம எண்ணெயில போட்ட உடனே உப்பி வந்துரும் பெருசா சின்னதா தான் போடுறேன் இப்போ பாருங்க கரெக்ட்டா இருக்கு அதுவே எவ்வளவு பெருசு உப்பி வந்துருச்சுன்னு பாருங்க இன்ன ஒரு வடை போடுறேன் 3 வடை போடுறேன் फर्स्ट पोट वड़य तिरपी विटल इतना कुछ गोल्डन ना ब्राउन कलर वर वरी वेग विटेल वड़ वक्व वड़ की वह ना कुछ फ्लेम वा वड़व आना कलकंड वड़ की वह रोम फ्लेमकू ना गोल्डन ब्राउन कलर आ இந்த ரெண்டுமே நல்ல கோல்டன் பிரவுன் கலர் ஆயிடுச்சு ரெண்டையுமே நம்ம எடுத்துறலாம் அவ்வளவுதாங்க இதே மாதிரி எல்லா மாவையும் வடையா போட்டுறலாம் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியில சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்